ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்டுக்காண்டி ஒரு சூப்பரான டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த டீயை ரெகுலராக அவங்க குடிச்சிட்டு வர்றப்ப, அதாவது நார்மலாக குடிக்கிற டீக்கு பதிலாக இந்த டீயை குடிச்சிட்டு வர்றப்ப அவங்களோட சுகர் லெவல் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். இந்த டீயை குடிச்சிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டு இந்த டீயை குடிக்கிறத விட மாட்டாங்க, ரெகுலராக அவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த மாதுளம்பழத்தோல். இந்த மாதுளம்பழத்தோலை வச்சு அந்த டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாதுளம்பழத்தோலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, என்னடா இது, குப்பையில் போடுற மாதுளம்பழத்தோலை போய் இங்கே எடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒரு உண்மையை சொன்னால், மாதுளம்பழத்தை விட மாதுளம்பழத்தோலில் தான் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதோட மகத்துவம் நம்மளோட முன்னோர்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதுளம்பழத்தோலை அவங்க எப்பயுமே கீழே போட மாட்டாங்க. அப்படியே வெயிலில் காய வச்சு அதை ஒரு பொடியாக மேக் பண்ணி அதை தேனில் குழப்பியோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட சாப்பாட்டோட சேர்த்து விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதுளம்பழத்தோலை வச்சு தான் நாம் இப்போ ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உடம்புல ரத்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க, சுகர் என்னன்னு தெரில, கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் மருந்து சாப்பிட்டாலும் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதுளம்பழத்தோலை யூஸ் பண்ணி ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வர்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும், உடம்புல ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்க சரும பிரச்சனைகள் சீராகும், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதுளம்பழத்தோல் வந்து புற்றுநோய்க்கு கூட ஒரு நல்ல மருந்தாக இருக்குதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நம்ம மூளையை அதிகமாக செயல்பட வைக்குமா, நம்ம மூளையில் இருக்கிற மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண வைக்குமா, அதனால் நம்ம இதை குழந்தைங்களுக்கு கூட வலுக்கட்டாயமாக கொடுக்கணும். இதை வந்து குடிக்க அவங்க யோசிக்க தான் செய்வாங்க, ஆனால் நம்ம வலுக்கட்டாயமாக குடிச்சிட்டு வர்றப்ப அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த டீயை குடிச்சிட்டு வர்றப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். நல்ல ஒரு பற்களுக்கு பாதுகாப்பாகவும் இது அமையுது. நம்ம பல்லை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக மாற்றுது. இப்போ இந்த டீயோட பெனிஃபிட்ஸ் நான் எவ்வளோ சொல்லிட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமும் இந்த மாதுளம்பழத்தோல் நம்ம கீழே போடுவோமா, போடக்கூடாது. சப்போஸ் நம்மகிட்ட நிறைய மாதுளம்பழத்தோல் இருந்துச்சுன்னா காய வச்சு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிக்கிட்டா அப்பப்போ நமக்கு தேவையானப்ப ஒரு அரை ஸ்பூன் யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருமே குடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தோலை, இப்போ உரிச்ச இந்த பழத்தை வச்சு எப்படி டீ போடலாங்கிறத நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு டீ போடுற மாதிரி நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க குடிக்க போகிறீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்க போகிறதா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட ரொம்பவே ஈஸியாக இந்த மாதுளம்பழத்தோல் இருக்குல்ல, இந்த தோலை நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆட் பண்ணால் நம்மளால் குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி துவப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இதில் இருக்கிற துவப்புத்தன்மை தான் உண்மையிலே சத்து நிறைந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனிப்பாக சாப்பிட்டுருக்கோம், அது பேக்கரி ஐட்டம்னாலும் சரி, ஏதோ ஸ்வீட்ஸ்னாலும் சரி, அதிகமாக சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற அரிசியிலே சுகர் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் பச்சரிசி சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, அது சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளை நிறையா ரூல் பண்ணுறாங்க. இப்போது அப்படி நம்ம இனிப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஒரு கசப்புத்தன்மையோ அல்லது துவர்ப்புத்தன்மையோ அதிகரிக்கணும். அப்படி துவர்ப்புத்தன்மை அதிகரிக்கிறப்ப நம்ம சாப்பாட்டில் இருக்கிற சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட் எல்லாருமே கசப்போ துவர்ப்போ லைட்டாக அவங்க ஃபுட்டில் ரெகுலராக ஆட் பண்ணிட்டு வந்தாலே சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். நம்ம அந்த காலத்தில் பண்ண ஒரு சில இதை நம்ம மறந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், தண்ணி ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மாதுளம்பழத்தோலை அப்படியே இதுக்குள்ளே போடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும்.
இப்படி தண்ணி கொதிக்கிறப்ப இந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற துவர்ப்புத்தன்மை, அதில் இருக்கிற சத்து எல்லாமே முழுசாக அந்த தண்ணிக்கு இறங்க ஆரம்பிக்கும். இப்படி இறங்குறப்ப அந்த தண்ணியில் எல்லா சத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை நம்ம ஒரு டீயாக குடிச்சிட்டு வர்றப்ப அது நம்ம உடம்புல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், கணையத்தில் இருக்கிற கொழுப்பை நீக்கிட்டு இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இப்படி இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே அது உடம்புல கொழுப்பு தேங்க விடாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்க்கரை அளவையும் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் தண்ணியோட கலர் மாறிடுச்சு. நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி மாதுளம்பழத்தை வாங்கி தோல் எடுத்து இந்த மாதிரி டீ போட முடியாது. அதுக்காண்டி தான் ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதுளம்பழ தோலியை அப்படியே காய போட்டுருங்க. காய போட்டுட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கிட்டினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்பப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிட்டு வர்றப்ப டீ தூள் எதுவும் போடாமல் பால் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப நமக்கு உடலில் சர்க்கரை அளவு ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். சர்க்கரை நோய்க்காண்டி நம்ம எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ இன்சுலின் ஊசியோ எடுத்துக்கணுங்கிற அவசியமே ஏற்படாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஓரளவு நல்லா கொதிச்சு தண்ணி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த டீயை ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணி குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலையும் சாயந்தரமும் இந்த டீயை ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே நம்ம உடம்பில் சுகர் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம இனிமேல் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம உடம்புல சுகர் லெவலை கூட்டாமல் பாதுகாக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த டீயை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது கூட நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நினச்சா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப ஹையாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து உங்களுக்கு அது சேருமா செட் ஆகுமான்னு யோசித்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டீயை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இந்த டீயோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மாதுளம்பழத்தில் இருக்கிற எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற சத்துக்களை விட ரொம்பவே அதிகமான சத்து இதில் நிறைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீயை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை கொடுங்க. அப்போ அவங்க சுகர் லெவல் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். குழந்தைங்கிலிருந்து பெரியவங்க வரையும் இந்த டீயை யாருனாலும் தாராளமாக குடிக்கலாம். அதுவும் பெண்கள் கண்டிப்பாக குடிச்சிட்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராமல் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.